பாலக்கால் போட அப்பா மகன் ரெண்டு பேருமே விட மாட்டேன். மனசு உயிர் வாழ்ற ஒரு ஒரு நாள் நல்ல உலகத்தோட ஒத்து வாழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருநீதி எடுத்து பர்சுல கூட்டி நம்ம நாட்டு கரன்சி பூரா பொலிட் பண்றீங்க. ரிட்டன் வந்து அங்க வந்து தீர்த்தெல்லாம் தொலைச்சு விட்டு தான் வருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி, என்ஜாய். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து இந்த இடத்துல வீடு கட்டிகிட்ருக்கோம், வாங்கியிருக்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இடத்துக்கு வரேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நானும் பார்த்துட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பாலக்கால் பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அந்த பூஜை போடுறதில் பார்த்தீங்கன்னா சங்கர் முருகேசனுக்கு வந்து அவ்வளோ அதில் வந்து நம்பிக்கை இல்லைன்னே சொல்லலாம். ஸோ எங்கள் மாமாக்கும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. சரி, நம்ம லேடிஸ் வந்துட்டு விடுவோமா, நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணலன்னா நமக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் வந்துட்டு நானும் அத்தையும் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்ட்ருக்கோம், குலதெய்வ கோயிலுக்கு. ஸோ இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டாக இங்கே எங்கள் இடத்துக்கு வந்துட்டேன் பைக் நிறுத்துறதுக்காக. ஸோ அத்தையும் என் ஹஸ்பண்டும் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. வந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்கள் அத்தை தான் வந்து பாலக்கால் பூஜை போடலனாலும் கொண்டு வந்து தீர்த்தம்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நர மனசுக்கு குறை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து அது நல்லது தான், நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறதும் நல்லது தான். ஸோ நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எல்லாமே வந்து பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற டைப்பும் கிடையாது. ஸோ எதனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக யோசித்து முடிவு பண்ணிக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். பட்டை வரும், என்ன ஒரு பட்டை இது, அப்பா டென்ஷன் ஆனாரா இல்லையா? ரொம்ப பயம் உயிர் மேல. ஜாக்கிரதையா போட்டுக்கல, இப்ப தேவையில்லை. ப்ராகிரஸ் சும்மா சைட்டு போகிற மாதிரி நிறைய வச்சுருக்குது. லாகர் லோகு வந்து அங்கே பைக்கை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிக்கிறான். ஏ, அங்கேயே நான் வந்துடுறேன். ஆமாம், அப்படியே உட்காரு. பின்னாடி வண்டி பறந்துட்டு இருக்கு. அத்தையை பயமுறுத்திட்டு இவங்க 120ல போயிட்டு இருக்காங்க. 120ல போகாத போச்சுடா. 110 சும்மா கொஞ்ச தூரம் ஷார்ட்டா போய் பார்த்த புள்ளால போக மாட்டேன். போக உள்ள ஸ்மெல் வர ஸ்ட்ரெயிட்லாம் விசிபிளா இருக்குது. ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ரோடு தெரியுது. எந்த வண்டி வரலாம் கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஸ்பீடு என்ன ஸ்பீடு போக மாட்டேன். என்ன பிளான் தெரியல, சும்மா சாமி கும்பிடுறதுக்கு தான் வந்திருக்குன்னு நினைச்சான். கடைசியில் பார்த்தா வந்துருச்சு ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ் கூட. தீர்த்த கூட திருப்பி ரிட்டர்ன் வந்து அங்கே வந்து தீர்த்தெல்லாம் தொலைச்சு விட்டு தான் வருவோம் இடத்துக்கு வந்து. நீங்கள் தான் பூஜை பண்ண விடல, அதுக்கு தான் நான் பூஜை பண்ண. நாங்கள் வந்துட்டு நானும் அத்தையும் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மாமாட்ட சொன்னோம். அவங்க வந்து உடனே நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா, இங்கே வாங்க ரெண்டு பொம்பளையாள் பத்தில் வந்து வேலை செய்யுங்க. பொம்பளையாள் பத்துலாம் இல்லை, நேற்று ஆக்சுவலாக வர சொல்லி ஒரே ரொம்ப டிமாண்டு, அதனால் கிடைக்கவே இல்லை. அதனால் நேற்று வேலை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்பா நினச்ச அளவுக்கு போகலை. அதனால் ரெண்டு பொம்பளையால் பத்தாமல் இருக்குது. ரெண்டு பேர் வர சொல்லி என்ன சாமி மந்திரம் முடிச்சுக்கிட்டு எடுத்துக்காது. அதனால் அவன் நமக்கு வேலை நடக்கிறத வந்து எல்லாம் ஒரு ஒரு ஃபோனும் மினிமம் 200-210 கிராம் இருக்குதா. மூணு ஃபோனை பாக்கெட் வச்சிங்கன்னா அவன் பாக்கெட் தொங்கி கீழே வந்துடும். ப்ளஸ் கேமரா வேறு. கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது டெம்பரேச்சர் டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டு. அப்புறம் ரெண்டாவது மாஸ்க் வந்து மஸ்ட்டு. மாஸ்க் இல்லைன்னா இம்மிடியட்டாக அங்கேயே வச்சுருக்குறாங்க, வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். காலக்கழுவுக்கு ஒரு தனி ஒரு ட்ரீட்டட் வாட்டரை வச்சுருக்குறாங்க, அது வழியாக கழுவி உள்ளே போகிற மாதிரி. அது கலர் வந்து பர்பிள் கலர் இருக்குது. சானிடைஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. கட்டிக்கிறாங்க தானே, அது முதலிலே இல்லை, இதுக்காகவே கட்டிக்கிறாங்க. அம்மா பிடிக்காது, அதனால் அழுங்காப்பில் வரும் கால் வைக்க மிஸ்கே போகிறாங்க. இப்போ தான் நாங்கள் குளிச்சுட்டு நீட்டாக வர்றோம். கோயிலில் உள்ளிலாம் விடுறதில்லை, இந்த மாதிரி தடுப்பு போட்டு வச்சு தடுப்புலேயே வச்சு அதை அனுப்புகிறாங்க. தடுப்பு ஜென்ரலாக இருக்காது, ஸ்பெஷலி ஃபார் கொரோனான்னு நினைக்கிறேன். என்ன ஓகே ஆச்சா, எல்லாம் வந்துருச்சா? அது
சேத்தா வாரி குடுத்துட்டல்ல தண்ணி ஊத்தி கொடுத்தா வா தீர்த்தனோட சொல்லக்கூடாதுங்கிறாங்கம்மா அப்படிலாம் சொல்ல நான் அவங்கவுங்களுக்கு அவங்க நம்பிக்கை எனக்கு எங்கள் நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை ஆடியன்ஸ் பொங்கி எழுப்புறாங்க கமெண்ட் செக்ஷனில் மேலே இது பூரா திருநீதி எடுத்து எடுத்து பர்சுக்குள்ள கொட்டி நம்ம நாட்டு கரன்சி பூரா பொல்யூட் பண்ணுறீங்க அம்மா போய் இன்னும் தூரி ஆட்டுறாங்க அடுத்தது போட்டுருவாங்கம்மோ இந்த கோயில் வந்து பொட்லி போடுறது ஃபேமஸு எப்பவுமே போடுவாங்க இது எதுக்காக போகிறாங்கன்னு கேட்போம் இது போட்டிருக்கு நமக்கு தான் போட்டிருக்குது அம்மா தான் காசை கொடுத்து போட சொல்லிக்கிறாங்க போகிறவரையே கேட்போம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகுது வெடிக்கிறதுக்கு இந்த சைடு நின்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் மேலே தெரிக்காது கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணோம் இப்போ வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்கிறோம் மாஸ்க் போட்டிருந்தப்போ யோசிச்சிருக்காரு ஒரு வேளை சங்கர் முருகேசன் இருக்குமான்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணால் தான் கரெக்டாக லைட் எந்த பக்கம் வருதோ சரி நான் போஸ்டில் எடிட் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வேணாம்னு சொல்லிடுவாங்க ஓகே அதனால் எனக்கு கேட்க மாட்டேன் பட் எனக்கு வந்து புதுசாக பார்க்கும்போது அவங்க கேமரா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு ஒரு யோசனை இருக்கும் அதனால் கொஞ்சம் கேட்டுக்கிறது சில ஓகேனாங்கன்னா உடனே நான் கம்ஃபர்டபுளாக எடுக்க ஆரம்பிப்பேன் இல்லைன்னா அந்த ஒரு கூச்சம் எனக்கு இருக்கும் எடுக்கிறவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டு முக்கியம் அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா வேண்டாமா அது நான் ரெகுலராக உங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கேங்காடிக்கு எனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஓ பரவாயில்ல அப்புறம் கோயில் வந்து நீங்கள் ஏதாவது ஆடியன்ஸ் டைரெக்டாக சொல்கிறீங்கன்னாலும் சொல்லுங்கள் ஆடியன்ஸ் என்ன உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சங்கரை பார்த்தது மாஸ்க் போட்டே கூட கண்டுபிடிச்சிட்டேன் அது மெயினாக அந்த கேமராவை லைட்டாக காட்டி கொடுத்துருக்குது ஆமாம் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆமாம் நானும் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வர்றேன் ரொம்ப திருப்தியாக இருக்குது ஆமாம் அது நம்ம அவங்கவுங்க கோயிலுக்கு வரும்போது எப்பவுமே ஒரு திருப்தி தனியாக வீட்டுக்கு போகிற மாதிரி தான் அது ஆமாங்க உங்களையும் பார்த்தல ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இந்த கொரோனா டைமில் எல்லோருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தது ஆமாம் எனக்கு சந்தோஷம் எல்லோரும் கோயிலுக்கு போனோன்னு அது சேஃபாக இருப்போங்க மேட்டில் போட்டு நீங்கள் இப்போ இங்கேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் டிசம்பர் வரைக்கும் அது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவாங்க பிரதர் வந்து ப்ரிடிக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுன்னு சொல்கிறாரு நான் ப்ரிடிக் பண்ணுறது அடுத்த 2 ஆயிருந்தே எனக்கு தோணுது வேக்சின்லாம் வந்து எல்லாம் நம்ம நார்மலாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கோயிலே நம்ம இவ்வளோ ப்ரிகாஷன் பண்ணும்போது ஐடி கம்பெனிக்குள்ளே ஏசிக்குள்ளே சும்மா ஒரு சளி வந்தாலும் எல்லாத்துக்கும் வராமல் போகாது ஆல்ரெடி கொஞ்சம் முக்கியமாக ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டீம்ஸ் ஹார்ட்வேர் டிபெண்டன்சி இருக்கிறவங்க ஆஃபீஸ் போய் அது பரவாயில்ல ஆஃபீஸில் அவங்க ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படியா அந்த ப்ராப்ளம் வந்தங்காட்டிக்கு இல்லை ஏசி நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாது ப்ரோ இன்னும் ஓப்பன் கூட கிடையாது ஓப்பன் விண்டோ கூட எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரீசர்குலேட்டடாக இருந்தால் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் மெனக்கிட்ட ஆஃபீஸில் போய் 6 மணிக்கு அலாரம் வச்சு போய் விண்டோஸில் நீக்கி விட்டு வருவேன் ஒரு எவ்ரி 2 டேஸ்க்கு ஒரு தடவை போய் விண்டோஸில் ஓப்பன் பண்ணி நீக்கி விட்டு வருவேன் ஓரளவுக்கு ஏரல் ரீசர்குலேட் ஆகிடும் இது எல்லா ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைக்காது என்னென்னா இதில் வந்து நிறைய பேர் இப்போ தான் சானிடைஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கிறேன் வீட்டிலேருந்து கிளம்போது நல்லா ப்ரெஸ்ஸாக குளிச்சுட்டுன்ட்டு அப்போ சானிடைஸ் பண்ணிங்க இந்த பேண்ட் போட்டாலே நம்ம பிடிக்கிறது இல்லை லோகு தான் சொல்லி போட்டுன்ட்டேன் நான் மாற்ற போகிறேன் அம்மா இதில் எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க எல்லாம் ஸ்டோரி மீ வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு ஏம்மா வா ஆடியன்ஸை பேசிடலாமா நான் ஆடியன்ஸ் மேலே பொங்கி எழுந்துட்டுருப்பாங்க நான் வந்து என்னோடய சைட் ஆஃப் ஸ்டோரி சொல்லிடுறேன் இது வந்து ஒரு உடனே ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் எதுவுமே ரொம்ப யோசிச்சு இருக்கல ரொம்ப நாள் பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருந்தது பட் இந்த டைமில் தான் பண்ணோங்கிறது யோசிக்கல ரொம்ப வெயிட் பண்ணிட்டுலாம் இருந்தால் மழை காலம் வந்துடும் அப்போ வேணாம்னு சொல்லி சொன்னார் ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு பட் லேடிஸ்லாம் கொஞ்சம் எமோஷன் ஆஃப் இண்டியா ஆகிட்டாங்க எனக்கு இதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது எல்லா நேரம் நல்ல நேரம் தான் அப்பா சொல்கிறது மனசு உயிர் வாழ்கிற ஒரு ஒரு நாள் நல்ல நாள் தான் அது ரொம்ப ட்ரூ அதை நான் நம்புகிறேன் நாங்களும் தான் நம்புகிறோம் இருந்தாலும் உலகத்தோட ஒத்து வாழ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒத்து வாழக்கூடாது ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்துச்சுனாவே என்ன நம்ம யோசிப்போம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை பண்ணிடுவோன்னு நினைப்போம் நம்ம அதுக்கெலாம் ரீசன் இருக்கும்ல அதனால தான் இது கமெண்ட் நிறைய வந்திருக்கு நேரம் இதே மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க என் ரீசனோட போடுங்க மக்களே ரீசனோடலாம் இல்லை ரீசனுக்குலாம் வேலையே இல்லை இப்போ என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் எல்லா கால சூழ்நிலையும் மாறிடுச்சு நினச்சா ஒரே 1/2 மணி நேரத்தில் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம் உலகத்தையே மாற்றி அமைச்சு வச்சுருக்குறோம் மழை காலத்தில் மழை பெய்யுதா அப்படிலாம் இல்லைங்க மச்சான் நம்ம பூமி தாயை வந்து இது பண்ணி அதெல்லாம் ஜென்ரலாக அதுக்காக பூமி தாய்க்கு ஒரு மரியாதை அவ்வளோதான் அதுக்காக என்ன அதை கொண்டு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் ஊற்றி அது மந்திரம் போட்டால் தான் பூமி தாய் ஏற்றுக்கிட்டு இருக்கா அம்மா வரு வட்டி பிச்சிருவாங்க அதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் ஏற்றுக்கிட்டு இருக்குதா மனசுக்குள்ள அவ்வளோதான் பண்ணும்போது ஓகே மனசுக்குள்ள லைட்டாக அவ்வளோதான்
அதெல்லாம் போய் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணாதான் சாமி ஏத்துக்குமாங்கறது. வந்து எனக்கு புரியல. ஓ, இதுதான் என்னோட மனசுக்குள்ள இருக்கிறது. இதனால நீங்களாம் வந்து ரொம்ப ஐயோன்னு சங்கடமாயிட்டீங்களா? இல்லை இல்லை, இன்னைக்கு கூப்பிட்டோன்னே வரல, கூப்பிடாமே ஆக்சுவலாக வந்துட்டாங்க. சொல்ல போனால் நானும் அத்தையும் பைக்கில் போகலான்ட்டு இருந்தோம், அது சேஃப் இல்லை, நானே கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் திஸ். சரி, ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், எல்லாமே மாறிடுச்சு. இப்போ எதுவுமே வந்து முதல்ல மாதிரி கிடையாது. எலக்ட்ரிசிட்டி இருக்குது, வேணுங்கிற மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸு எல்லாம் கையில் வந்துச்சு. ஆனால் வந்து இதை மட்டும் நம்ம ட்ரெடிஷனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. ஆனால் வேணுங்கிற இடத்துலலாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். பட்டு எங்கெங்கெல்லாம் பண்ண முடியாது அங்கெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு மண்டையில் தூக்கி வச்சுக்கிறது நம்ம. நான் இது என்ன மாதிரி அளவுக்கு கொஞ்சம் இதையே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வேறு வகையில் வந்து நான் இப்போ ரொம்ப லெந்தியாக போகுது, நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மம்மி வெயிட்டிங். வெயிட்டிங்னா வந்து சயின்ஸ் வளர்ந்தாலும் வந்து பட்டாங்களா பார்த்துக்கங்க. கம்ப்யூட்டர்ல வந்து பிளான் தான் போட முடியும். அப்ப அந்த கொத்தனார வச்சு ஆளுகளை வச்சுதான் கட்டடம் கட்ட முடியும். எதுக்கா இருந்தாலும் ஆள் தேவை. அப்ப அந்த சயின்ஸ் எங்க போச்சு? பிளான் ஆள் தேவைமையா? ஆள் தேவை பத்தில சொல்லல. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, வாங்கக்கூடிய மெட்டீரியல் தரமா இருக்கணும். வணக்கம், நான் சொல்கிறது வந்து கேட்டுக்குங்க, நீங்களே கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். பாலக்கால் போட அப்பா மகன் ரெண்டு பேருமே விட மாட்டேன்ட்டாங்க. குலதெய்வத்து கோயிலில் வந்து அது சாமிட்டு இருந்த சன்னதியில் இருந்த தீர்த்தமே ஊற்றி கொடுத்துட்டாங்க. அதை விட என்ன வேணும்? வா போல நேராச்சு. ஆ, ஓகே, இப்படி எல்லாம் இந்த மாதிரி யாராவது சீக்கிரம் வேலை நடக்க உடனே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்பாவுக்கு என்ன ஒரே வரிசுனா, மழை காலம் வந்துருச்சு, நீ சப்போஸ் மழை வந்து பிடிச்சிருச்சுன்னா வேலை வந்து நடக்காது, ரொம்ப ஸ்லோ ஆயிரு அப்படிங்கிறது அப்பாவோட கருத்து. சரி, ஒரு மணி நேரம் பாலக்கால் போடுறதுல வந்து என்ன போய் அப்பாவோட கருத்து? அது இந்த மாதம் ஆகாதுங்கிறீங்க, அது அடுத்த மாதம் வெயிட் பண்ணணும். அது இந்த மாதமே போட்டாலும் பரவாயில்ல, சரி நானே சரின்ட்டுனே மறுக்காலுமே. அதுக்கப்புறம் பாலக்கால் போடக்கூடாது, நாங்களே ஓட்டு கும்பிட்டோம். காலையில் கூட சொல்கிறாங்க அப்பா, பாலக்கால் போட்டு கும்பிட்டோம், உனக்கு தெரியாது. நாங்க பாலக்கால் நீங்க பண்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. அவ்வளவு தொட்டு கும்பிட்டாச்சு, அவ்வளவுதான் எங்க ஃபார்மாலிட்டிஸ். சரி, எப்படி கும்பிட்டாச்சு? சரி, ஓகே, இதெல்லாமே தனிப்பட்ட கருத்து, யாரையுமே நான் வந்து குறை சொல்ல. இதுல வந்து நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்களே. இது என்னோட தனிப்பட்ட விருப்பம், அதை நான் வந்து என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல நாங்க பண்றோம். அதுல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் இன்வால்வ் ஆகும்போது அவங்களோட கருத்துக்களையும் கொஞ்சம் கூட வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான், டைம் வேஸ்ட் ஆக வேணான்னு பார்த்தேன் நான். இந்த டைம் எவ்வளோ யூஸ் பண்ணி நான் இருந்தேன்னா கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் விட்டு போட்டு எப்போவுமே அப்பாவை பார்த்துக்குவார். நீ எல்லாமே வந்து அப்பாவே பார்த்துக்குவாருன்னு ரொம்ப ஏஜ் ஆகிட்டு இருந்தாலும் அப்பாவுக்கு ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏஜ் ஆகாதான் அனுபவத்தில் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவார் அப்பா. நீ வா, இருந்தாலும் ஃபிசிக்கல் எஃபர்ட் நிறைய தேவையில்லை, வெறும் ஏஜ் மட்டும் பத்தாது. இல்லை, இன்னும் அரை மணி நேரம் தூங்கி இருந்தால் என்ன பண்ணுவா? அரை மணி நேரத்தில் வேற பேர் சொல்றேன், இத்தனை நாய் சொல்றான் தூங்கியிருந்தா. அம்மா வந்து இப்ப ரெடி ஆயிட்டாங்க, இது கூட எங்க ஊத்தன முதல்ல, அடுத்து ஆளு வர்றதுக்குள்ள ஊத்துனா சந்தோஷமா ஆயிருவீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் இல்ல? ஓகே, பண்ணீங்க அஞ்சியத்த வாரி வாரி கொடுத்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். சரி, கிளம்பிடலாம். லைட்டா ஸ்மெல் வந்துச்சு, ஒரு டவுட் இருந்தது, பார்த்தா ரேடியேட்டர்ல தண்ணி கம்மியா இருக்கு, எப்பவுமே அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ரேடியேட்டர் வந்து சரி சர்வீஸ் பண்ணிட்டு வந்தப்ப இங்கே அந்த டியூப் ஒழுங்காக மாட்டாம விட்டானுங்க, எல்லாம் கூலண்ட் ஆயில் பூரா போயிடுச்சு. அதனால் ஆல்மோஸ்ட் தண்ணி தான் இருக்குது இதுக்குள்ளே. தண்ணி இதுனாவே எவாப்ரேட் ஆயிரும். கலரே இல்லை, ஒரு நல்லா க்ரீன் கலர் இருக்கணும். மேக்ஸ் லிமிட் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் ஊற்றணும். அது கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் மார்ஜினலி.